அவரிக்காடுக்கும் நாகக்குடையனுக்கும் ஸ்ட்ரைக்கர் சிவா, நான் ஸ்ட்ரைக்கர் விஜய். ஃபர்ஸ்ட் பால் வைடு, மகேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு. நல்ல ஷாட் அங்கே, பாயிண்டில் போயிருக்கு. ரெண்டு ரன், பால் ஒருத்தர் போயிருக்கு. மூணு ரன் ஓடிட்டாங்க இந்த பால். அவரிக்காடு பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாகக்குடையான் பவுலிங். இரண்டாவது பால் விஜய்க்கு அடிச்சிருக்காரு, ஆனால் ரொம்ப தூரம் போகல, ஒரு ரன் தான். அடுத்த பால், பால் காலில் பட்டிருக்கு, சிறப்பான பால் போட்டிருக்காரு மகேஷ். அடுத்த பால் போடுறாரு, நல்ல பால், டாட் பால் தட்டி விட்டுருக்காரு. ரெண்டு ரன் ஓடிட்டாங்க, அங்கே சின்ன ஃபம்பிள், சிறப்பான ரெண்டு ஓட்டங்கள். அவரிக்காடு அணியினர் தன்னோட மட்டை வச்ச சிறப்பாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. கடைசி பாலு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஒரு ஓவர் முடிவு பெற்றிருக்கு, ஒரு ஓவருக்கு எட்டு ரன். அவரிக்காடு அணியினர் ரெண்டாவது ஓவர் போட வர்றாரு கபிலன். நல்ல ஷாட் அங்க, 200 கால். ரெண்டாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க, சரியான த்ரோ வரல, கீப்பரும் அதுக்கேற்ற மாதிரி நிக்கல. ரெண்டு ரன் ஓடிட்டாங்க கபிலனோட. அடுத்த பால் அடிச்சிருக்காருங்க, நல்ல ஸ்டாப் அங்க, சூப்பர், நல்ல எஃபர்ட். பாயிண்டில் பொதுவாகவே கேட்ச் பிடிக்கிறது, ஃபீல்டிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா பால் கண்டிப்பாக டிப்பாகும், ரெண்டு பக்கமும் பால் மூவ் ஆகும். சரி, அந்த ஃபீல்டிங் எங்கே? இவருக்கு A7 காம்போ ஸ்போர்ட்ஸ் சார்பாக பாராட்டுகள். அடுத்த பால் நல்ல பால், டாட் பால். கடைசி மூணு பால் தூக்கி அடிச்சிருக்காரு, நல்ல ஷாட், மிடில் ஆஃப் த பேட்டு. ஆனால் ஒரே ரன்னு தான், ஏன்னா பாலு அடித்த வேகத்தில் நேராக லாங் ஆஃப் ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, ஒரு ரன் மட்டும்தான். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திருக்காங்க ஆவரிக்காடு. நல்ல ஒரு தட்டுங்க, நல்ல ஒரு கட் ஷாட், ஒரு ரன் ஓடிருக்காங்க நாகக்குடையா நடிக்காக. ரெண்டாவது ஒரு சிறப்பாக போட்டிருக்காரு கபிலன் ஸ்ட்ரைக்கில். இப்போ விஜய் வந்திருக்காரு, பெரிய ஆறு அடிப்பாரா இந்த பால், ஆறா நாலா? கபிலன் நேர்த்தியாக போட்டுட்ருக்காரு, ஆறுக்கான ஒரு முயற்சி தானே, சரியாக படலை, டாப்பில் பட்டிருக்கு, ஒரு ரன் மட்டும்தான் ஓட முடியும். ரெண்டு ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க ஆவரிக்காடு, மன்னிக்கவும் அவரிக்காடு. மூணாவது ஓவர் போட வந்திருக்காரு, தனக்காக ரெண்டாவது ஓவர் போடுறாரு மகேஷ் நாகக்குடையான்லேருந்து. சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காரு கீப்பர், நல்ல ஒரு டிஃப்ளெக்ஷன் கேட்ச், விஜய் அவுட் ஆகி போயிட்டுருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் அவரிக்காடு அணிக்காக ராகுல் வந்திருக்காரு, கையுறையெல்லாம் போட்டு வந்திருக்காரு. இப்போ அடி அடி நடிக்க போகிறாரு மகேஷ், தனக்காக ஃபஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு ராகுல். ஒரு ரன் தான், கேப்பில் தான் போயிருக்கு, இருந்தாலும் ஒரு ரன் மட்டும்தான், நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன், கச்சாட்டுக்கான முயற்சி, நேர்த்தியாக போட்டிருக்கார் பவுலர். அடுத்த பால், பால் ரொம்ப வெளியில் போயிருக்கு, ஒயிட் பால். நல்ல ஒரு ஆன் டிரைவ், சூப்பராக விளையாடிருக்கார், பேட்டை தொங்க விட்டு விளையாடுக்கிறாரு. அங்கே மிஸ்ஃபீல்டு இருந்தாலும் ஓட முடியலை, பேக்கப் இருக்காங்க அங்கே, ஒருத்தர் போல. அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்கார், பால் நல்ல ஹைட்டில் இருக்குது, ரீபவுண்ட் பிடிச்சிருக்காருங்க, சிறப்பான கேட்ச் எங்க. அவரிக்காடு அணியின் பேட்ஸ்மேன் அவுட் ஆகி வெளியே போயிட்டு இருக்காரு அவரிக்காடு அணிக்காக. அடுத்த பேட்ஸ்மேன் ஜெகன் மகேஷ், ஜெகனுக்கு ஃபர்ஸ்ட் பால் போறாரு, நல்ல ஒரு சுத்துங்க. ஓவர் முடிவு பெற்றிருக்கு, மூணு ஓவர் முடிஞ்சு, மூணு ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க அவரிக்காடு அணியினர்.
சிறப்பான பவுலிங் வெளிப்படுத்தி இருக்காங்க. ரெண்டு விக்கெட் போயிருக்கு. கபிலன் நாலாவது ஓர் போடுறாரு, பால் வெளியே போட்டிருக்காங்க. கபிலனோட தாட் ப்ராசஸ் கரெக்ட் தான், ஆனால் இந்த பால் போடக்கூடாது, ஏன்னா பாயிண்டில் ஆளே இல்லை, ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும்தான் நிற்கிறாரு. இந்த பால் போட்டால் கண்டிப்பாக அடி விழுவோம், அதுதான் நடந்திருக்கு. ஃபீல்டுக்கே போயிருக்கு, தப்பிச்சிட்டார் கபிலன். ஒரு ரன் மட்டும்தான் தேர்ட் மேனுக்கிட்ட, அவ்வளோ கேப் இருக்குது. லைட்டாக தட்டி மட்டும் விட்டால் போதும். இவர் நல்ல பவர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. ஒரு ரன் மட்டும்தான், நல்ல ஃபீல்டிங் அங்கே, நல்ல த்ரோ வந்திருக்கு, அதனால் ஒரு ரன் மட்டும்தான் ஓட முடியும். வளைச்சி ஒரு பெருக்கு பெருக்கியிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. ரெண்டாவது ரன் ஓட போகிறாங்க, ஓடிட்டாங்க, அங்கே சின்ன மிஸ் ஃபீல்டு. ரெண்டு ரன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சூப்பர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். கேப்டன் அடுத்த பால் போடுறாரு, மட்டை வீச்சால் இருக்குது. ஸ்லோவர் பவுன்சருங்க இந்த பிச்சில், இது ரொம்ப யூஸ்ஃபுல் பாலாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியல யாராலையும். தன்னோட அஞ்சாவது பால் போடுறாரு கபிலன், சிறப்பான அடி. அங்கே சிறந்த ஒரு ஃபீல்டிங்கு. நல்ல பால் டாட். ஓ மை காட், அங்கே கீப்பருக்கு அடிபட்டிருக்கு. முடியலை, கீ ஜாகிங் போயிட்டுருக்காரு பாருங்க. இது ரொம்ப கொடுமையான வழி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 23 ரன்னு அவரிக்காடு அணியினார். கீப்பர் சேஞ்சு. இங்கே முத்து, நல்ல ஒரு ஹேட் ஹீட்டர் பேட்ஸ்மேன், நாகக்கூடையானுக்காக கீப்பிங் பண்ண வர்றார். அஞ்சாவது ஒரு போட வர்றார் ஸ்ரீ பால். சிவா ஓப்பனிங்லேருந்து சிறப்பாக விளையாடிட்டு இருக்காரு. நல்ல பால், லெஃப்ட் ஆர்ம் ஓவர் த விக்கெட்லேருந்து போட்டிருக்காரு. நல்ல ஒரு யார்க்கர், அயராத பாடுபட்டிருக்க சிவாவுக்கு ஏசவன் கம்போ ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். தூக்கி அடிச்சிருக்காரு, பால் நல்லா கேப்பில் போயிருக்கு. அங்கே சின்ன ஃபீல்டிங் மிஸ்டு, கையிலேருந்து பால் தவறி போயிருக்கு. ரெண்டு ரன் ஓடிட்டாங்க, குட் த்ரோ. ஸ்ரீ பால் தன் கையில் இருக்கிற பாலை சிறப்பாக சுழட்டி விடுறாரு. அடிச்சிருக்காருங்க, ஹிமாலய சிக்ஸர். பால் வெளியில் போயிருக்கு. இந்த மூணாவது போலில் இதுதான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ். அந்த திசையில் பெரிய பவுண்டரியில் என்னது, ஒரு 70 மீட்டர் இருக்கும். அது சிவா ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்காரு. அடுத்த பால் போடுறாருங்க சிவாவுக்கு, டேஞ்சர் பேட்ஸ்மேனாக தெரிகிறாரு. தட்டி விட்டுருக்காரு, சரியாக படலை. இன்சைடு எட்ஜ் ஆஃப் த பார்ட் பேட், ஒரு ரன் மட்டும். நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. ஸ்ரீ பாலோட அடுத்த பால் ஸ்லோயர் பாலுங்க, இதுதான் ஏமாத்துறது. முத்து நல்ல கேட்சை நழுவாக விட்டுருக்காருங்க, ஒரு ரன் கொடுத்துருக்காரு. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்லேயே வந்திருக்கார். ஸ்ரீ பாலோட அடுத்த பால் சிவாக்கு, நல்ல ஒரு சுத்துங்க. இது பட்டிருந்தால் கண்டிப்பாக அவுட் ஆஃப் த பார்க் தான். ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட்டை விட்டுருக்கு. முத்து பவுலிங் போட வந்திருக்காரு, லென்த்து பால் தூக்கி ஹைட் எழுதி விட்டுருக்காரு. முத்து அடியில் இருக்கார், கேட்ச் பிடிப்பாரா? அதையும் ட்ராப் பண்ணியிருக்காரு. இது ஒரு ரெண்டாவது கேட்ச் ட்ராப்பு. முத்து முத்து டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க நாகக்கூடையன்னு கேட்க. ஃபீல்டர் எல்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. முத்து தன்னோட 2வது பால் போடுறாரு, நல்ல எஃபர்ட்டுங்க. 100 மார்க்ஸ் கொடுக்கணும். ஓவர் த்ரோ போயிருக்கு, மறுபடியும் டிசப்பாயின்மெண்ட். எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நாகக்கூடையன் அணியினர். முத்தோட அடுத்த பால் சூப்பர் பால், ஒயிட் பால் கொடுத்துருக்காரு அம்பையர் செல்வம். தூக்கி அடிச்சிருக்காரு. ரெண்டா நல்ல ரன்னிங், வேக வேகமாக ஓடிட்டுருக்காங்க. மறுபடியும் பாலை விட்டுருக்காரு, சரியாக கேதர் பண்ண மாட்டேங்கிறார். முத்து 2 ரன் கொடுத்துருக்காங்க நாகக்கூடிய அணியினர். முத்துவோட அடுத்த பால் பேட்ஸ்மேனுக்கு, அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, சிறப்பாக புல்லட் வேகத்தில் வந்துட்டுருக்காரு ஃபீல்டர். 2 ரன்க்கான ஒரு அட்டம் ஓடிட்டுருக்காங்க, த்ரோ வந்திருக்கு.
அவங்க முன்னாடி ஓடிந்தால் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. நின்று ஓடின காரணத்தில் அவுட் ஆகிட்டார் பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்கார் வீரா. முத்தோட அடுத்த வாள் வீராக்கு அடிச்சிருக்காருங்க. ஒரு ஏற்றி ஏற்றி விட்டுருக்காரு. கேப்பில் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங். அங்கே ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. நல்ல த்ரோ. ரெண்டு ரன் மட்டும்தான். அடுத்த பாலு ஒரு லோ ஃபுல் டாஸ். லோ ஃபுல் டாஸ் எப்போவுமே அடிக்கிறது கஷ்டம்தான். ஒரு ரன் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இல்லை, ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. ஆறு ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல பேட்டிங். ஆறு ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க. முதலில் பேட்டிங் செய்தானி. சிறப்பான ஒரு பேட்டிங். ஒரு வியூ பாயிண்ட் இங்கே. ஒரே கடல் குழு குழு காற்று வருது. 6 ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க அவரிக்காடு அணி. நாகக்குடையான் அணியிலேருந்து பேட்டிங் பண்ண வராரு முத்து மற்றும் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் சிவா. நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் ஓவர் போட வராரு. பவுலர் நாகக்குடையான் அணி சிறப்பாக பேட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட் பால் ஷார்ட் பால் நின்று இருக்குது. அதை பாயிண்டில் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ரன் போயிருக்கும். அப்படியே நேராக வந்த வழியில் அடிச்சிருக்காரு. நேராகவே அடிச்சிருக்காரு. நல்ல பேக்கப். அங்கே ஒரு ரன் மட்டும்தான். வீரோட பாலு சிவாக்கு. அருமையான ஷாட்டுங்க. அற்புதமாக விளையாடிருக்காரு. பால் போயிட்டுருக்கு. ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே சிறப்பான பேட்டிங். சச்சின் அடித்த மாதிரி ஒரு ஃபீல். அங்கே அற்புதமாக இருந்துச்சு அந்த ஷாட்டு. வீரோட அடுத்த பால் கிளாசிக் சிவாக்கு. மிஸ் பண்ணிட்டார், வருத்தப்படுவார். ஆனால் இங்கே ஒரு ஃபீல்டிங் இருக்குது. நல்லா தடுத்துருக்காங்க. ஒரு ரன் மட்டும்தான் ஓட முடியுது. ஓவர் த்ரோ நல்லா கவர் பண்ணியிருக்கார் வீரா. ஒரு ரன் மட்டும்தான். ஒயிட் ப்ளஸ் ஒன்று. ரெண்டு ரன். வீரோட அடுத்த பால் டேஞ்சர்ஸ் பேட்ஸ்மேன் முத்துக்கு. சூப்பர் பால் பீட்டன். அடுத்த பால் முத்துக்கு. செம்ம பால். ஜஸ்ட் மிஸ் இல்லைன்னா பேட்டில் படி கீப்பர் கைக்கே போயிருக்கும். சிக்ஸ் மட்டுமே அடிக்க தெரிஞ்ச முத்து ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு வீரா. பால் கடியில் இருக்காரு. நல்லா கேட்ச் அங்கே படல் பண்ணி எடுத்திருக்காரு அந்த கேட்சை. சிறப்பான கேட்ச். மூத் அவுட் ஆகிட்டாரு. அடுத்த பேட்ஸ்மேனாக கிளம்பி இருக்கிருக்காங்க. நகக்கூடிய அணிக்காக ராம்கி. ஓங்கி ஒரு சுத்துங்க. பால் கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிருக்கும். 4 ரன்ங்க. சிறப்பான ஒரு ஷாட்டு ராம்கி. ஒரு ஓவருக்கு 9 ரன் கொடுத்துருக்காங்க அவரிக்காடு அணியினர். ரெண்டாவது ஒரு போடுறாரு கிளாசிக் சிவாக்கு. கிளாசிக்கே விளாட்றாருங்க. பால் அழகாக தட்டி தட்டி விளாட்றாரு. சூப்பராக இருக்கு அவர் பேட்டிங் பார்க்குறதுக்கு. கவர் பால் பிளேயர் மாதிரியே விளாட்றாரு. பவுலர் சிவா தட்டுறதுக்கான முயற்சி. ஆனால் பால் வெளியில் போயிருக்கு. ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பையர். சிவாவோட அடுத்த பால் அருமையாக தட்டியிருக்காரு. லெஃப்ட் சைடில் போயிருக்கு. பாயிண்ட் ஃபீல்டருக்கு சூப்பராக அதை ஒன்று ஹேண்டில் எடுத்திருக்காரு. கொஞ்சம் பேட் த்ரோவாக தான் இருக்குது. இருந்தாலும் கவர் பண்ணி பிடிச்சிருக்காரு கீப்பர். ஒரு ரன் மட்டும்தான். கிளாசிக் சிவா ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு பாருங்கள். அப்படியே தெரிச்சிக்கிட்டு போகுது. கவர் பால் இருந்தால் கண்டிப்பாக பூன்றி. சூப்பராக இருக்குது இவர் ஸ்டைலு. பவுலர் ரன்ல த்ரோ. ரன் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்பு அவுட்டு கொடுத்துருக்காங்க. ரன் அவுட் ஆகிட்டாரு. நான் ஸ்ட்ரைக் ரெண்டில் சிறப்பான ஒரு த்ரோ அடிச்சிருக்காரு. அந்த ஃபீல்டர் நேம் என்னன்னு தெரியல. ராகுல் கீப்பர். ராகுல் சூப்பர் த்ரோ அடிச்சிருக்காரு. சிறப்பான த்ரோ அடிச்சிருக்காரு விஜய். சிவாவோட அடுத்த பால் கிளாசிக் சிவாக்கு. தூக்கி அடிச்சிருக்காருங்க. செம்ம ஷாட்டு. அற்புதமான ஷாட் அடிச்சிருக்காரு சிவா. செம்ம ஷாட் அடிச்சிருக்காரு. போன பால் பவுண்டரி அடிச்சிருக்காரு சிவா. அடுத்த பால் சிவா டு சிவா. நல்லா ஸ்கூப் அங்கே. பால் போயிருக்கு. கேப்பில் இருக்குது. ரெண்டு ஃபீல்டர் அங்கே ஓடி வந்துட்டுருக்காங்க. அதுக்குள்ளே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3வது ரனுக்கான ஒரு அட்டம்ப்ட். நல்ல த்ரோ அதனால் இல்லை. 2வது ஓவரோட கடைசி பால் சிவா டு கிளாசிக் சிவா. நல்ல ஒரு ஃப்ளிக்குங்க. அருமையாக விளாட்றாருங்க இவர். கண்டிப்பாக கவர் பால் யாராச்சும் டீம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுங்க. அற்புதமாக விளாட்றாரு. பால் இல்லாமல் மிடில் ஆஃப் த பேட்டு பளிச்சு பளிச்சு நடிக்கிறாரு சிவா. 2 ஓவருக்கு நாகக்குடைய அணியினர் 1 விக்கெட்டை விட்டு 21 ரன் அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் போட வந்துட்டுருக்காரு விஜய். ஸ்ட்ரைக்கில்
மகேஷ் தூக்கி அடிச்சிருக்காங்க. பால் வெளியில் சிறப்பான ஷாட் அடிச்சிருக்காரு. மகேஷ் இந்த கிரவுண்ட்ல லாங் பார்ட் அதை கிளியர் பண்ணியிருக்கார் மகேஷ். ஆறு அடுத்த பால் ஃபேஸ் பண்ணுறாரு மகேஷ். ஃபுல் டாஸ் பால் கையில் போயிருக்கு, ஒரு ரன் மட்டும்தான். பாலை நீங்கள் ரொம்ப தூரம் அடிக்கணும்னா பாலோட அடியில் போய் தலையிலே அடிக்கணும். அதுதான் பண்ணியிருக்காரு போன பால் சிவா. இந்த பால் அற்புதமான ஷாட்டு. கவர்ஸில் கிளாசிக் சிவா, ஒரு ரன். விஜயோட அடுத்த பால் மகேஷ்க்கு. பேட்டில் இன்சைட் எஜ் ஆஃப் த பார்ட் பட்டிருக்கு. ரெண்டு ஃபீல்டர் வராங்க, கேப்பில் போயிருக்கு. இருந்தாலும் ஒரு ரன் மட்டும்தான், டயர்ட் ஆகிட்டார் சிவா. கடைசி இரண்டு பந்துகள். ஐயோ கிளாசிக் சிவா பேட்டில் எஜ்ஜில் பட்டிருக்கு. விஜய் காட்டன் போல்டு கேட்ச் பிடிச்சிருக்காரு. சிறப்பாக விளையாடிருந்தார் சிவா, அவுட் ஆகிட்டார். அடுத்த பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் வர்றாரு கபிலன். ஒரு சிறப்பான ஒரு பவர்ஃபுல் பேட்ஸ்மேன். கைலன் புள்ளாட மாதிரி அடிப்பார் இவர். இந்த தடவை ஒரு கையில் உரையில்லை. இவர் ஒரு இடது கை மட்டை வச்சாலார். விஜய் டூ கபிலன். கிளாசிக்காக ஆப்ஷன் விளையாண்டுருக்காரு. ஒரு ரன் ஓடிருக்காங்க. நல்லா த்ரோ அங்கே பால் கொடுத்துருக்காங்க அம்பேர் அங்கே. மகேஷ் இந்த பால் வெளியே அடிப்பாரா? நல்ல ஹேண்ட் பவரும் இருக்குது இவர்கிட்ட, கண்டிப்பாக அடிப்பார் நம்புகிறோம். நல்ல பால் இன்சைட் எட்ஜ் பட்டிருக்கு. ஒரு ரன், மூணு ஓவருக்கு 33 ரன், 18-12 ரன் அடிக்கணும். சிவா வராரு மகேஷ்க்கு. நல்ல ஷாட் அங்கே, சிறப்பான ஒரு கேட்ச். விஜய் பாயிண்டில் எடுத்திருக்காரு. சிறப்பாக விளாண்ட மகேஷ் அவுட் ஆகிட்டார். கேட்ச் பிடிச்ச ஒரு பேர் அபினாஷ். விஜய் இங்கே இருக்கார். ரெண்டு பேரும் ஒரே கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க, சின்ன ஒரு கன்ஃபியூஷன். அடுத்த பேட்ஸ்மேனாக களம் இருக்கிறார் ராபர்ட் நாகக்குடையன் அணிக்காக. இன்று மூன்று விக்கெட்டுகள் கையில் இருக்குது நாகக்குடையனுக்கு. அடுத்த பால் ஒயிட் பால், 50 ஒயிட் கொடுத்துருக்காங்க. அது ஓவர் தான் நடந்துட்டுருக்கு, வெளியில் இன்னும் ஓவர் இருக்குது. தட்டி விட்டுருக்காங்க கண்டிப்பாக. அது ரெண்டு ரன் மேலே ஒப்புவாங்க. ரெண்டா ரன் கட்டம்ட்டு ராபர்ட் நல்ல ஒரு ரன்னிங்க அங்கே. ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடிட்டாங்க. பவுலர் கார்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு, ஏதாச்சும் மாற்றம் கொண்டு வருவாரா? ஒன்றும் கொண்டு வரல, ஃபுல் டாஸ் பால் தான். நேராக ஃபீல்டர் கையில் நல்ல த்ரோ அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு ரன் மட்டும். இடது கை மட்டை வீச்சாளர் கபிலன் வந்திருக்காரு. சிவா அடுத்த பால் எதிர்கொள்கிறாரு. அருமையாக விளையாடியிருக்காரு. பால் எங்கே வருதோ அங்கே அடிக்கிறாரு. இதுதான் நல்ல பேட்ஸ்மேனுக்கு அழகு. ஒரு ரன் மட்டும். ராபர்ட் பால் கீழே வந்திருக்கு. கடைசி பந்து நாலாவது ஓவரில் தூக்கி அடிக்காத முயற்சி. இன்சைட் எட்ஜ் ஆஃப் த பார்ட், இன்சைட் பேட்டில் போட்டிருக்கு. அங்கே ஃபீல்டிங் மிஸ்டேக், ரெண்டு ரன் ஓடிட்டாங்க. கடுப்பாயிட்டார் அங்கே சிவா. இவ்வளோ டென்ஷன் வேணாம். 4 ஓவருக்கு 40 ரன், இன்னும் 5 ரன் அடிக்கணுமா? 12 பாலுக்கு 5. ஸ்ட்ரைக்கில் கபிலன், நான் ஸ்ட்ரைக்கில் ராபர்ட். 5வது ஒரு போட வரார் வீரா. வீரா ஏதாவது மாயாஜாலம் பண்ணுவாரா? இல்லை, ஃபுல் டாஸ் பால் போட்டிருக்காங்க. சிறப்பான ஷாட்டு. பால் 6-4 கேட்குறாங்க. பால் பவுண்ட்ரி, ஆனால் பெரிய சைடு அந்த பக்கம். ஆட்டம் சமநிலை. அகல பந்து. இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க நாகக்குடையன் அணியினர். சிறப்பான பேட்டிங் வெளிப்படுத்தியிருக்காங்க. அவரக்காடு அணியினருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா விளையாண்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்சை வின் பண்ண முடியலை.